ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு வெஜிடபிளும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அவல் உப்மா. இது நீங்கள் டின்னராக, ஸ்நாக்ஸாக, பிரேக்ஃபாஸ்ட்டாக எப்படி வேணால் வச்சுக்கலாம், ரொம்ப சுலபமாக செய்யலாம், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட்டில் பாதி அளவு கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இப்போது வெங்காயம், கேரட் யூஸ்வலாக இதில் காய்கறி போட்டு செய்ய மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போடுறதுனால காய் வந்து நல்லா வெந்துடும். அதே மாதிரி பசங்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி பீன்ஸும் எடுத்திருக்கேன். பீன்ஸையும் ரொம்ப பொடிசாக நறுக்கி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே கத்தியில் தான் நறுக்கிறேன். பிளெண்டர் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இன்னுமே நைஸாக பிளெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, ஹெல்த்து கூட கண்டுபிடிக்கவே முடியாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். மிளகாத்தூளோட ஃப்ளேவரை இன்னும் கூட அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி அதுவும் சேர்த்துருக்கேன். இது இல்லாமல் நான் இன்னொரு வேலை என்ன பண்ணியிருக்கேன்னா, அவலை வந்து ஒரு கப் அவலை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ப்ரெட்டில் மசாலா இன்னும் ஒட்டலைன்னா நீங்கள் வெங்காயம் மசாலா இருக்கு இல்லையா, அது இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 4 ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம் அந்த மசாலாலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அவலை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும், நல்லா இந்த மாதிரி அவல் வந்து ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டு அவல் எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணும். அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா அவலும் ப்ரெட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இது மாதிரி வர்றப்போ வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு மாதிரி ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் கம்மி தான், ரொம்பவே ஆயில் வந்து இதில் கம்மி. இட்லி தோசை டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோட இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் வந்து டெய்லி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.